ஜார்க்கண்டில் மதக்கலவரத்தை உண்டாக்கும் வகையில் மோடியின் பேச்சு. ஜார்க்கண்டின் முதலமைச்சர் மோடி அரசை பார்த்து கேட்ட அந்த இரண்டு கேள்விகள், அதுக்கு பதில் கொடுக்குமா மோடி அரசு? அப்படி மோடி என்ன பேசினாரு, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் என்ன இரண்டு கேள்விகள் எழுப்பினாருங்கிறத வாங்க பார்ப்போம். ஜார்க்கண்ட்ல இன்னும் சில தினங்கள்ல தேர்தல் வரதா இருக்கு, அதனால அங்க பிரச்சாரங்களும் சூடு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்க நிலையில பாஜக சேர்ந்த பல தலைவர்கள் ஆல்ரெடி அங்க வந்து அவங்க பிரச்சாரங்களை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அங்க சில தினங்களுக்கு முன்னாடி யார் வந்திருக்காங்கன்னா மோடி அவர்கள் வந்திருக்காரு. சரி, மோடி அவர்கள் வந்திருக்காரு, பயங்கரமா பேசுவாரு. அவர் இந்த 12 வருஷம் ஆச்சு பிரதமராகி, இந்த 12 வருஷத்துல என்னென்னலாம் பண்ணிருக்காரு, ஜார்க்கண்டுக்கு என்னென்னா நன்மை பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சொல்லி அவர் வந்து வாக்கு சேகரிப்பாரு அப்படின்னு பொதுமக்கள் பார்த்துட்டு இருந்த நிலையில மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, ஜார்க்கண்ட்ல ஊடுருவி வந்தவர்கள், அதாவது பங்களாதேஷ்ல இருந்து வந்த முஸ்லிம்கள் அவர் குறிப்பிடறான்னு சொல்றாங்க, அவர்கள் உங்களுடைய, அதாவது ஜார்க்கண்ட்ல உள்ள மக்களோட ரொட்டிகளையும் பெண்களையும் தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. ஒரு மேடையில அது மாதிரி பேசியிருக்காரு. இவருக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஹிமந்த் விஸ்வசர்மா, அதாவது அசாமோட முதலமைச்சரான ஹிமந்த் விஸ்வசர்மா, இதே மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக தீயிட்டு கொளுத்துவோம்னு சொன்னார் முஸ்லிம்களை. அப்ப கூட அமித்ஷா வந்து அமைதியா தான் இருந்தாரா, அவரும் வந்து என்ன சொன்னாரு, உங்க பெண்களை வந்து தூக்கிட்டு போயிடறாங்க, பெண்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து தொந்தரக்கூடாது அவங்களை தூக்கலிடுவோன்னு சொன்னாரு. தொடர்ந்து பாஜக அரசுல இருக்கவங்க எல்லாருமே முஸ்லிம்களையும், அதாவது மற்ற மதத்துல இருக்கவங்க தான் தாக்குறாங்க, இவங்க வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோங்கிறத சொல்லி வாக்கு சேகரிக்காம மதத்தை வச்சு அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்கன்னு எதிர்கட்சியில் இருக்கவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி விஷயம் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இதுக்கு ஜார்க்கண்டோட முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா கட்சியோட தலைவருமான ஹேமந்த் சோரன் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, மோடி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னன்னா, பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லிம்கள் வந்திருக்காங்க, அங்கிருந்து ஊடுருவி வராங்கன்னா அதை தடுக்க வேண்டியது யாரு? மத்திய அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். சரி, இவங்களை வந்து ஊடுருவி வந்தவர்கள் சொல்றீங்க, அப்ப பங்களாதேஷ்ல சில தினங்களுக்கு முன்பு கலவரம் ஏற்பட்டு அங்க உள்ள பிரதமர் வந்து நாட்டை ஒட்டி ஓடுற நிலைமை வந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது இந்தியா தான், அதாவது மோடி அரசு தான், மோடி அமித்ஷா அவர்கள் தான் கொடுத்தாங்க. அப்ப அங்கிருந்து அந்த பிரதமருக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கலாம், அப்ப இங்க உள்ள மக்களுக்கு நீங்க ஊடுருவி வந்தவர்கள் சொல்றீங்க, அப்ப இது எந்த வகையில நியாயம்? அப்ப நீங்க ஏன் வந்து அங்கிருந்து வந்த பிரதமருக்கு ஏன் நீங்க அடைக்கலம் கொடுத்தீங்கன்னு கேள்வி எழுப்பிருக்கு. அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அதே மாதிரி அசாமோட முதல்வரான ஹிமந்த் விஸ்வசர்மா அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, எங்க மாநிலத்துல வந்து பிரச்சாரம் பண்ற நீங்க உங்க மாநிலத்தோட பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள பழங்குடியின மக்களோட இடங்களை அபகரிச்சு கோர்ட்டோட உத்தரவு இருந்த நிலையிலுமே அந்த இடங்களை வந்து அவங்க கிட்ட அபகரிச்சுட்டாங்க. அது மாதிரி பல பிரச்சனைகள் உங்க மாநிலங்கள்ல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு ஹிமந்த் விஸ்வசர்மாவை பார்த்து ஹேமந்த் சோரன் கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஹிமந்த் விஸ்வசர்மாவை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜார்க்கண்ட்ல, அதாவது சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலம் இருந்தாங்கல்ல, பிரிட்டிஷ்காரவங்க ஜார்க்கண்ட்ல இருக்க பழங்குடியின மக்களை அசாமுக்கு தேயிலை தோட்டங்களை வேலை பார்க்கறதுக்காக கொண்டு போனாங்க. அந்த கொண்டு போன மக்களுக்கு இன்னமுமே பார்த்தோம்னா அந்த பழங்குடியின பட்டியல அவங்க பேரை சேர்க்கப்படலை. அதுக்கு என்ன நீங்க பண்ணுவீங்க, அதை ஃபர்ஸ்ட் கவனிங்க, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு ஹேமந்த் சோரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்குமே அவங்க கிட்ட பதில் இல்லை. ஆக மொத்தத்துல பாஜக அரசு மத கலவரத்தை வச்சியும் மொழி கலவரத்தை உண்டாக்கியும் மக்களுடைய பிரிவினை ஏற்படுத்தியும் தான் அரசியல் பண்றாங்க, அது மூலியமா தான் வாக்கு சேகரிக்கிறாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இவங்க எல்லாருமே தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்றாங்கன்னு எதிர்கட்சியில இருக்க எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவங்க ஜார்க்கண்ட்ல ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. போஸ்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன் விட்டார்வை.